இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இந்த வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற முடிவில் தான் இன்னமும் தினமும் இருக்காங்க. அதில் வேறு இன்றைக்கி டாக்டர் வந்து திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து சிசேரியன் பண்ணி குழந்தைய வெளில எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ரேடியாலஜி ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியும், உங்களால் வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாதுன்னா எப்படி என்ன அப்படின்னு அவங்க கண் கலங்கிடுறாங்க. உடனே அப்போ வந்து முல்லை இருக்காங்க, ஐஸ்வர்யா இருக்காங்க, அவங்கலாம் கொடுத்துப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, கா ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம், உங்களை சீக்கிரம் குணப்படுத்தணும் அப்படின்னு வந்து மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ தைரியமாக சொல்லிட்டு வந்த மீனாவே வந்து கோயிலில் போய் வந்தப்பறம் உடஞ்சி அழ ஆரம்பிச்சிடறாங்க. யாருக்கு நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்கக்கா, உங்களுக்கு ஏங்க அப்படி நடக்கணும், இதை முதல்ல வீட்டை சீக்கிரம் சொல்லணுக்கா, சொல்லி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், ஏன்னா ஸ்டேஜ் டூ ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க முடியுது. இல்லை, எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது, நம்ம ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா, சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதிரி வரதா செய்யுது, ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளார போனது, இன்னொருத்தவங்களுக்கு கேன்சர் வந்தது, இன்னொரு வந்து குடும்பத்தில் அத்தனை பேருக்கு முன்னாடி சண்டையாகி பாதியில் பிரிஞ்சு போனது, இன்னொரு ஒரு பொண்ணு வந்து உங்களை நீங்கள் தூக்கி வளர்த்த பிள்ளையோ வந்து நீங்கள் என்ன பெருசாக பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டு வீட்டை விட்டு போயிட்டு கடைசியாக வந்து கடன் வாங்கினது, இன்னமும் கடன் வாங்கி சொல்லாமல் இருக்கிறது, லஞ்சம் வாங்குறது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். சூப்பர். இந்த கதைக்கு வந்து ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம், அதுக்கு அப்படியே எதிர்மறையாக சில விஷயங்களை செஞ்சு அதை ப்ரூவ் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் கூட்டு குடும்பம் நல்லது இல்லை அப்படிங்கிற காமிக்கிற மாதிரி தான் பாண்டியன் ஷோஸ் பார்த்தா தோணும் நமக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் ஒன்றா இருக்கணும், நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணணுமே அப்படின்னா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேணாம், பண்ண முடியாது, கொஞ்சம் நான் பண்ணுவேன் ஆனால் இப்போ உடனே பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்குது, புரிஞ்சுக்கோ, ஒரு வாரம் கழித்து பண்ணலாங்கிறாங்க. ஒரு வாரத்தை என்ன பண்ண போறீங்கன்னா மெதுவாக நம்ம எல்லாத்தையும் சொல்லுவேன், ஆனால் அதுக்கு முன்னாடி சில கடமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஆனால் அந்த கடமை என்னங்கிறத சொல்ல மாட்டாங்க தானே, அது ஒன்றுமே இல்லை. ஐஸ்வர்யாவுக்கு அது வந்து வளகாப்பு பண்ணணும், அதை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க, அதனால் வந்து என் கடமை என்னங்கிறத சொல்ல மாட்டேன்ட்டாங்க மீனாட்டை. மீனாட்ட சத்தியம் வேற வாங்கிட்டாங்க, ஆனால் அவங்கன்னா எல்லா செயலையும் சத்தியம் வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளார போனால் வந்து எல்லாம் நார்மலாக பேச ட்ரை பண்ணாலும் முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்தாலும் கூட தனத்தால் நார்மலாக இருக்கவே முடியல. இதில் இப்போ இந்த பார்வதினு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தையும் காணும் பார்வதியும் காணும், ரூம்குள்ளே ஒரு ரூம் தான் இருக்குது, அந்த ஒரு ரூமில் தனம் இருக்காங்க, ஹாலில் இவங்க நாலு பேர் இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை எங்கே போச்சு, பாண்டியன் எங்கே தூங்குறாரு அப்படின்னு பார்த்தா பாண்டியன் ஒரு கேரக்டரே இல்லை, பார்வதி குழந்தையெல்லாம் அப்போ மறந்துடலாம், ஏன்னா சும்மா தானே சீரியலுங்க அதுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறது. இப்போ உடனே வந்து அக்கா நீங்களே எனக்கா சோகமாக இருங்க, அவங்க எல்லாம் கேள்வி கேட்டால் சோகமாயிருவீங்களா, ஓப்பனாக சொல்லுங்கக்கானே எனக்கு என்னால் வந்து அவங்கள பார்க்க முடியல, அழுக தான் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க தனம். ஆனால் தானே ஒரு மாதிரி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி எங்கே நீங்களாக போயிட்டு வரீங்க, உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம், சில டெஸ்ட்டெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க, 39 வயசுனாலும் அக்காவுக்கு 2வது குழந்தைங்கனால கொஞ்சம் லேட்டாக குழந்தை பிறகுங்கிறனால கொஞ்சம் கஷ்டம், அதனால் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தான் இருக்காங்க அப்படி இப்படின்னு வந்து ஏதோ கதை விடுறாங்க மீனா. இதுவாச்சும் உண்மையான கேட்டால் திருதிருன்னு அதுக்கும் முடிக்கிறாங்க. ஸோ ஆனால் கதை இப்போதைக்கு வந்து இந்த 7 நாளில் வந்து சொல்லிவிடுவோம், ஒரு வாரத்தில் அப்படின்னாங்கல்ல, 7 நாளுங்கிறது எத்தனை நாள் இந்த எபிசோட் ஓடுதுங்கிறத மட்டும் பார்ப்போம் என்ன இருந்து. ஸோ நீ